ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மிட் நைட் அப்படிங்கிற ஒரு கொரியன் த்ரில்லர் படத்துடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பிளைண்ட், த சேசர் மாதிரி ஓரளவுக்கு என்கேஜர் த்ரில்லராகவே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்துடைய முதல் சீனே டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மிட் நைட்டில் தான் ஆரம்பிக்குது. இங்கே ஒரு பொண்ணு வேலையை முடிச்சுட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டே தனியாக நடந்து போயிட்டுருக்கா. ஃபோன் பேசுகிற ஆர்வத்தில் வந்த ஒரு டாக்ஸியும் இவ விட்டுறான். சரி, நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஒருத்தன் கார் ஓட்டிக்கிட்டு நைஸாக இப்போ பக்கம் வந்து நிறுத்திட்டு, வாங்களேன் நான் வேணா உங்களை மெயின் ரோடு வரைக்கும் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு கொஞ்சம் உஷாரா, இல்லைங்க எனக்கு லிஃப்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. கொஞ்சம் தூரம் நடந்து போன பின்னாடி லிஃப்ட் கேட்டவன் வண்டியிலிருந்து ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு முணங்குற சத்தம் கேட்குது. யாராவது அப்படின்னு அந்த பொண்ணு மெதுவாக கார்கிட்ட போய் பார்க்குறா. உள்ள ஒருத்தர் ரத்தம் ஒழுகிற அளவுக்கு அடிபட்டு கிடக்குறான். பயந்து போய் பார்க்குறா. இப்போ லிஃப்ட் கேட்டவன் மெதுவாக நக்கலா ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவன் தான் இந்த படத்துடைய வில்லன் அப்படின்னு நமக்கு புரியுது. இவன் கொஞ்சம் சுதாரிச்சு எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள வில்லன் அந்த பொண்ணை காருக்குள்ளே இழுத்து போட்டு கொலையும் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி பாவமாக முகத்தை மாற்றிக்கிட்டு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறான். அங்கே வந்து சேர்ற போலீஸ்கிட்ட சார் சார் அங்கே அப்படின்ட்டு பயங்கர ஆக்டிங்கும் கொடுக்குறான். அவங்களும் என்னப்பாச்சு உனக்கு ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை காட்டுற இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே கொலை செய்யப்பட்டு இறந்து போன நிலையில் அந்த மொதல் சீனில் வந்த பொண்ணு பையனோட பாடி அங்கே கிடக்குது. வில்லனும் அப்படியே மயங்கி விழுற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு, இங்கே மூணு ஒர்க்கர்ஸை பார்த்தேன், அவங்க தான் இப்படி பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். போலீஸும் இவனை நம்புகிறாங்க. ஏன்னா கொலை பண்ணுறவன் அதே ஸ்பாட்டில் இருந்து வெயிட் செஞ்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டான் இல்லைங்களா. அதனால் அவனை போலீஸும் நம்புகிறாங்க. வில்லன் சூப்பராக நடித்து போலீஸை நம்ப வச்சு அவங்கக்கிட்ட இருந்தே ஒரு சிகரெட்டையும் வாங்கி பிடிச்சிக்கிட்டே தனி ஒருவன் அரவந்த் சாமி மாதிரி கூலாக நிற்கிறான். இங்கே தான் படத்துடைய டைட்டில் கார்டையே போடுறாங்க. இங்கேருந்து சீன் கட் ஆனால் படத்துடைய ஹீரோயின் ஒரு கஸ்டமர் கேர் கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறதா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. ஆனாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சிரிச்ச முகத்தோட சைன் லாங்குவேஜ்லேயே அவங்க நிறை குறைகளை கேட்குறா. இந்த மாதிரி வேலைகளில் சில கஸ்டமர்ஸ் கோபத்தில் திட்டவும் செய்வாங்க. அப்படி ஒருத்தர் சைன் லாங்குவேஜில் இவகிட்ட கண்டபடி அசிங்கமாக திட்டுறாங்க. முதல்ல அவங்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண பார்க்குறா. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோயினுக்கும் செம கோவம் வந்துடுது. அவங்க ஸ்டைல்லையே இவனும் சரியான பதிலடி கொடுக்குறான். ஸோ ஹீரோயின் எவ்வளவு துணிச்சலானவ அப்படிங்கிறத இந்த சீன் மூலமாகவே நமக்கு சொல்லிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்லேயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவன் நைஸாக அவன் அண்ணனுக்கு தெரியாமல் வெளியே கிளம்புறான். அண்ணன் என்னதான் வேலையில் மும்முரமாக இருந்தாலும் தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போனால் உன்னை கொண்டுடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அவளும் டேட்டிங் போகிறனா வேறு எந்த ட்ரெஸ்ஸை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நக்கல அவனை ஒரு இடி இடிச்சிட்டு போயிட்டு ஷார்ட்ஸை மாற்றிக்கிட்டு வந்துடுறான். அப்போ அண்ணன் இது கூட குட்டையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் உன் ஷார்ட்ஸை விட பெருசாக தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி சரி, 10 மணிக்குள்ளே வீடு வந்து சேரு அப்படின்னு அண்ணங்காரன் சொல்கிறான். அதுக்கு தங்கச்சியும் சரின்னு தலையாட்டிட்டு வாசப்படியை தாண்டும் போது 12 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம ஒரே ஓட்டம் ஓடி போயிடுறா. இதில் அண்ணன் ஒரு கண்டிப்பான போலீஸ் ஆஃபீஸர், தன்னோட தங்கச்சி மேலே இவர் உயிரியே வச்சிருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்லேயே ஹீரோயினுடைய அம்மாவை காட்டுறாங்க. இவங்களுக்கும் காது கேட்காது, வாய் பேசவும் முடியாது. ஹீரோயின் அவன் அம்மாவுக்கு நாம் ஜிஜுல் ஐலாண்டுக்கு போகலாமா அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா. அவங்களும் ரொம்ப குஷியாகிடுறாங்க. இவங்களுக்கு உலகமே தன் பொண்ணு தான், அவ்வளோ பிரியம் தன்னுடைய பொண்ணு மேலே. இங்கே கன்சல்டன்சி ஆஃபீஸில் கிளைண்ட்ஸ் கூட ஒரு மீட்டிங் இருக்குது, உங்களில் யார் கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஆஃபீஸுடைய சூப்பர்வைசர். எல்லோரும் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சும்மாவே இருக்காங்க. ஹீரோயின் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறான். அப்புறம் ஒரு வழியாக மீட்டிங்கும் ஆரம்பிக்குது. அதில் கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் திமிர் பிடிச்சவங்களாக இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு தான் காது கேட்காதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளை தப்பாக வர்ணனை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க வாய் அசைவை வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறான். முதல்ல உப்பி போன மைதா மாவு பூரி மாதிரி இருக்கிறவனை கூப்பிட்டு அப்படியே உன் மூஞ்சை நசுக்கிட வேண்டா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் டைரக்டரையும் கூப்பிட்டு உன்னை தவப்பெட்டிக்குள்ளே வச்சு உயிரோடு புதைச்சிடுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சைன் லாங்குவேஜில் சொல்கிறான். லூசுங்க கடைசியில் இவனுங்க தான் காது இருந்தும் கேட்காத தண்டங்களாக சிரிக்கிறாங்க. இந்த படம் முழுதுமே ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீன்ஸ் வரும்போது சத்தமே இல்லாத மாதிரி டைரக்டர் சூப்பராக எடுத்திருப்பார். ஹீரோயினுடைய அம்மாவுக்கு இன்றைக்கி சம்பள நாள் போல் கடை ஓனர் சம்பள கவரை கொடுக்குறாங்க. கூட வேலை செய்கிற அம்மா எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு இவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்களே, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என் பொண்ணு கூட சேர்ந்து ஜெஜு ஐலாண்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி மூடோடு சொல்கிறாங்க. போலீஸ் அண்ணனும் தங்கச்சிக்கு விடாமல் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவள் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றான். ஹீரோயின் அம்மாவும் வேலையை முடிச்சுட்டு தன் பொண்ணு காரில் வெயிட் பண்ணுறதை பார்த்துட்டு சந்தோஷமாக ஓடி வராங்க. பொண்ணும் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் காரில் ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்கா. ஏதாவது சவுண்டு பக்கத்தில் கேட்கும்போது ரெட் கலர் லைட் எரியும் போல. பொண்ணை பார்த்த சந்தோஷத்தில் ரோடை கூட கவனிக்காமல் சின்ன பிள்ளையாட்டம் ஓடி வராங்க அவங்க அம்மா. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் டூ வீலரில் படு வேகமாக வந்துட்டுருக்கான். ஹீரோயினும் இதை புரிஞ்சுக்கிட்டு அம்மாவுக்கு சைகை மூலமாக சொல்கிறான். ஆனால் அதுக்குள்ளே வினாடி நேரத்தில் கிராஸ் செஞ்சு போயிடுறான் அந்த டூ வீலர்காரன். ஜஸ்ட் மிஸ்.
ஹீரோயின் அவள் அம்மா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிறா. அவள் அம்மாவும் நீ இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாதுரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சம்பள பணத்தை காட்டி நீ ஆசைப்பட்ட மாதிரியே நாம ஜெஜு ஐலாண்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக கிளம்புறாங்க ரெண்டு பேரும். போலீஸ் அண்ணன் வீட்டுக்கும் வந்து பார்க்குறாரு. 10 மணிக்கு மேலாகியும் தங்கச்சி வராதனால ரொம்ப கவலைப்பட்டு கால் பண்ணுறாரு. ஆனால் அவள் காலையே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. சரி இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை தேடி வெளியே போகிறாரு. வில்லன் கரெக்டாக ஹீரோயினும் அவள் அம்மாவும் காரில் வந்து இறங்குறத நோட் பண்ணிடுறான். ஹீரோயின் அவள் அம்மா கிட்ட நான் காரை பார்க் செஞ்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். வில்லனும் தானாக ரெண்டு பேர் வந்து என் வலையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு பக்கம் நிறுத்திட்டு தனியாக நிற்கிற அம்மாவை நோக்கி கத்தியோட வேகமாக ஓடுறான். அக்கம் பக்கம் யாரும் இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அட்டாக் பண்ண போகிறான். கரெக்டாக அதே நேரம் போலீஸ் அண்ணனோட தங்கச்சி சாவகாசமாக எதிரில் நடந்து வந்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் சுதாரிச்சு அமைதியாகிற வில்லன், என்னடா இன்னைக்கு எல்லாரும் வாலண்டியரா வந்து மாட்டுறீங்க, இப்போ இதில் யார் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு ஒரு நிமிஷம் குழம்பி போய் நிற்கிறான். சரி இப்போதைக்கு முதல்ல புதுசாக வந்த அந்த பொண்ணை அடிப்போம், அந்த அம்மாவை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதே வேகத்தோடு போய் அந்த பொண்ணை அடித்து தன்னுடைய காரில் தூக்கி போடுறான். அந்த அம்மா ஃபோனில் பிஸியாக இருந்ததுனால சத்தமும் கேட்காதனால அங்கே நடக்கிறத பற்றி எதுவுமே தெரியல அவங்களுக்கு. கார் பார்க்கிங்கில் பொண்ணு காரை பார்க் பண்ணிவிட்டு மறந்து போய் ஃபோனை கார்லேயே விட்டுட்டு வந்துடுறான். அவன் திரும்பி வரும்போது ஒரு ஆள் கூட யாருமே அங்கே இல்லை. ஒருவேளை சவுத் கொரியாவில் நைட்டில் இப்படி தான் இருக்குமோ? இப்போ வில்ல மறைஞ்சிருந்து அம்மாவை பார்க்குறான். சரி அடுத்து இவங்கள அடித்து தூக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே போலீஸ் அண்ணன் அம்மாவை வந்த வேகத்தில் தெரியாமல் இடிச்சிட்றான். இந்த பக்கம் ஒரு பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவங்களுக்கு தெரியலன்னு புரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போயிடுறான். எனக்குனே வருவீங்களாடா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வந்தவன் காருக்குள்ளேயே வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கான். அதே நேரம் ஹீரோயினும் எதில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு வழியில் ஒரு ஹீல் வந்து விழுது. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு சந்தில் இன்னொரு செருப்பு வந்து விழுது. வில்லனும் கவனிச்சிடுறான். போகாத போனினா நீ காலி அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயினும் மனசு கேட்காம ஸ்லிப்பர் விழுந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அவ்வளோதான் வில்லன் ஆத்திரத்தோட ஒரு கோடாலியை தூக்கிட்டு ஓடுறான். ஹீரோயின் மெதுவாக அந்த இருட்டில் போய் பார்த்தா போலீஸோட சிஸ்டர் பயத்தோட இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல ஹீரோயினுக்கு, பயந்து போய் நிற்கிறாங்க. இங்கே ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. திடீர்னு யார்ரா இவன் ஓடுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த தங்கச்சி பொண்ணு வயிற்றில் கத்தி குத்தப்பட்டு ரத்தமாக வந்துட்டுருக்கு. ஹீரோயின் பதறி போய் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே வில்லன் பின்னாடி இருந்து வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணுறான். அவன் மாஸ்க்கு கேப் எல்லாம் போட்டுட்டு இருந்ததுனால ஆளே அடையாளம் தெரியல ஹீரோயினுக்கு. தங்கச்சி பொண்ணும் ஐயோ நம்மளை காப்பாற்ற வந்துட்டு இவங்க மாட்டிக்கிட்டாங்களேன்னு வில்லனை தடுக்க பார்க்குறா. அந்த கேப்பில் ஹீரோயினு தப்பிச்சு ஓடுறாங்க. வில்லனும் விடாமல் பின்னாடி துரத்துறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியாக சந்து பொந்தெல்லாம் ஓடி ஓஞ்சி போய் கார் பார்க்கிங்கே வந்து நிற்கிறாங்க. ஹீரோ எங்கடா போயிட்டாய்வ அப்படின்னு தேடிட்டு இருக்கான். ஹீரோயின் டோரோட லாக்கை மெதுவாக திறந்துட்டு இருக்கான். அந்த சத்தம் அவனுக்கு கேட்டுருக்கூடாதுன்னு மெதுவாக திறந்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு தான் நல்லா காது கேட்குமே, சதம் கேட்டுட்டு அங்கே வரான். இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுட்டு படுவேகமாக டோரை ஓப்பன் பண்ணுறா ஹீரோயின். அங்கே சங்கிலியில் லாக் ஆகிருக்கு. ஹீரோயின் ஒளியாக இருக்கிறதுனால அந்த சந்து வழியாகவே தப்பிச்சு உள்ளே போயிடுறான். ஆனால் வில்லனால் உள்ளே போக முடியல. அதுக்குள்ளே ஹீரோயின் கார் கதவை மெதுவாக லாக்கை திறந்து ஒரு வழியை உள்ளே போய் உட்கார்றான். காருக்குள்ளே இருக்கிற ஃபோனை எடுத்து அவள் அம்மாவுக்கு வீடியோ காலும் பண்ணுறான். நான் வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் காருக்குள்ளே இருக்கிற இண்டிகேட்டரில் ரெட் அலர்ட் காமிக்குது. போச்சுடா, அவன் காருக்குள்ளே நம்ம நுழையும் போதே உள்ளே நுழைஞ்சிட்டான் போல அப்படின்றத அவள் புரிஞ்சுக்கிறான். அப்படியே மெதுவாக அழுதுகிட்டே திரும்பி பார்க்குறா. இப்போ தான் வில்லனுக்கே தெரியுது ஹீரோயினுக்கு காது கேட்காது அப்படிங்கிறது. வில்லனும் ஹீரோயின் கிட்ட நீ காது கேட்காமலே என்னை இந்த அளவுக்கு ஓட வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கத்தியை காட்டி மிரட்டி ஒழுங்கவும் அம்மா இருக்கிற இடத்துக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்கிறான். அவளும் வண்டியை ரொம்ப ஸ்பீடாக ஸ்டார்ட் செஞ்சு கொஞ்சம் தூரம் போனதும் சடன் பிரேக்கை போடுறான். அவ்வளவுதான் வில்லன் முன்னாடி சீட்டில் வந்து விழுறான். இந்த கேப்பில் ஹீரோயின் திரும்பவும் தப்பிச்சு அங்கேருந்து ஓடுறான். என்னடா இது இவ கூட பெரிய தொல்லையாக போச்சு அப்படின்ட்டு அவனும் திரும்ப துரத்துறான். ஹீரோயின் அவள் அம்மாவை நோக்கி வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. அவள் அம்மாவுக்கு இன்னும் என்ன நடக்குதுன்னே புரியல. வேகமாக ஓடி வந்த ஹீரோயின் அங்கே இருக்கிற எமர்ஜென்சி பட்டனை அழுத்துறான். இந்த பட்டனை அழுத்துனா அந்த இடத்துல மட்டும் லைட் ஃப்ளாஷ் ஆகி உடனே போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் போயிடும் போல. உடனே போலீஸும் இவங்க கிட்ட பயப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இப்போ தான் போன உயிரே திரும்பி வருது. கொஞ்ச நேரம் அசுவாசப்படுத்திக்கிட்டு ஹீரோயின் நடந்ததை பற்றி அவள் அம்மா கிட்ட சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து அங்கே யாரோ வர சதம் கேட்குது. ஒருத்தன் நல்லா டிப்டாப்பாக கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு வரான். அவன் வேற யாரும் இல்லை, நம்ம வில்லன் தான். ஆனால் இவங்க தான் அவன் முகத்தை பார்க்கலையே, அதனால யாரோ ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க.
வந்தவன், ஹலோ நீங்கள் என் சிஸ்டர் எங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு ஒன்றும் தெரியாதவன் மாதிரியே முகத்தை வச்சுட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், நீங்கள் இந்த பக்கம் ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு போனதை பார்த்தீங்களா அப்படின்னு பதிலுக்கு கேட்குறான். அவனும், ஆமாம் இந்த பக்கம் தான் ஒருத்தர் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஓடி போனான், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அவன் தான் உன் தங்கச்சியை கத்தியால் குத்தி போட்டுட்டு இருந்தான், நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வில்லனும், ஐயோ எங்கம்மா பார்த்தீங்க என் தங்கச்சியை அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் கையை நீட்டி வழியை காட்டுறான். வில்லனும், இப்படியெல்லாம் கை காட்டினா எனக்கு புரியாது, வந்து நேரில் அந்த இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். நான் தான் அவங்க கூட இருக்கேன்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டும் போகிறான். அந்த நேரம் பார்த்து போலீஸும் வந்துடுறாங்க. உடனே ஹீரோயினும் அவள் அம்மாவும் போலீஸை பார்த்ததும் தான் உயிரே வந்த மாதிரி அவங்கள நோக்கி ஓடுறாங்க. வில்லனும், என்னடா இந்த ரெண்டு பேரும் நம்மக்கிட்ட மாட்டவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே பின்னாடியே போகிறான். ஹீரோயினும் போலீஸ்கிட்ட நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட பொண்ணு இருந்த இடத்தையும் காண்பிக்கிறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே கிடச்ச சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பார்க்குறாங்க போலீஸ். ஆனால் எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. இதை ஓரமாக நின்று வில்லனும் ரசித்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும், இல்லைங்க நான் சொல்கிறது உண்மைதான், அந்த பொண்ணுக்கு நிறைய ரத்தம் வேற போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறா. போலீஸ்க்கு நம்பிக்கையே இல்லை. சரி போங்கம்மா உள்ளே போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. வில்லனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். லிஃப்டில் போகும்போது வில்லன் வேற தன் பேக்கில் இருக்கிற கத்தி கவடாலாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுடைய அம்மாவோ வில்லனை பார்த்து, இவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு என்னவோ சரியாகவே தோணலை அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டே வரா. வில்லனும் மெதுவாக அம்மா கிட்டே போகிறான். அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பயந்து போய் நிற்கிறாங்க. அவனும் கிட்ட வந்து, அந்த அடிபட்ட பொண்ணு என் தங்கச்சி இல்லை, ஏன்னா இப்போ தான் அவள் எனக்கு மெசேஜ் பண்ணா அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறான். அட பாவி, இதுக்கு தான் இப்படி பயமுறுத்துகிற மாதிரி வந்தியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயின் உள்ளே போய் போலீஸ்கிட்ட அந்த அடிபட்ட பொண்ணோட டீட்டெயில்ஸ், மாஸ்க் போட்டு வந்தவனுடைய டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஷீட்டில் எழுதி கொடுத்துட்ருக்கா. வில்லனும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஹீரோயின் அம்மா பக்கத்தில் உக்காந்துட்ருக்கான். ஹீரோயின் அம்மாவுக்கு வில்லனை பார்த்தாலே சந்தேகம்தான் வருது போல், அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. வில்லனும் போலீஸ் ஹீரோயின் கிட்ட கேட்குற கேள்விக்கெல்லாம் குறுக்க புகுந்து பதில் சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அங்கே படுத்துட்டு இருந்த ஒரு பெரியவர் வில்லன்கிட்ட, ஏண்டா உனக்கு பெரியவங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்னு தெரியாதா, நானும் பார்த்துட்டே இருக்கேன் குறுக்கு குறுக்க பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. அப்போதைக்கு எல்லாத்தையும் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே கேட்குறான் வில்லன். அப்புறம் தண்ணி குடிக்கிற மாதிரி அவர் பக்கம் போயிட்டு மெதுவாக, போடா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறான். அவ்வளோதான் வந்தது பாருங்க கோபம் அவருக்கு. வில்லன் மேலே பாஞ்சு சண்டை போடவே ஆரம்பிச்சிடுறாரு. போலீஸ்காரங்களும் ரெண்டு பேரும் அவரை ஒரு வழியை இழுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. அந்த நேரத்தில் வில்லன் வச்சுருந்த அந்த தங்கச்சி பொண்ணோட ஃபோனு கீழே விழுந்துடுது. ஹீரோயின் அம்மாவும் அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் அடிபட்ட அந்த தங்கச்சி பொண்ணோட ஃபோட்டோவும் இருக்குது. உடனே டக்குன்னு வில்லன் அதை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே போயிட்டு அவள் எழுதின கம்ப்ளைண்ட் பேப்பரை வாங்கி பார்க்குற மாதிரி அவள் வீட்டு அட்ரஸையும் அவன் நோட் பண்ணிக்கிறான். அதே நேரம் ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயின் கிட்டே சைன் லாங்குவேஜில், அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல, பார்த்து ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செய்கிறாங்க. வில்லனும் ஓரக்கண்ணால் அதை கவனிச்சிக்கிட்டு கோவமாக ஹீரோயின் அம்மாவை பார்த்து வேகமாக போகிறான். அந்த அம்மாவும் பயந்து போய் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் போலீஸ் அண்ணனும் அங்கே உள்ளே வரான். என் தங்கச்சியை காணோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட சொல்கிறான். ஓ இவன் தான் அந்த பொண்ணோட அண்ணனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் வில்லன். போலீஸும் அந்த அண்ணன் கிட்ட, பார்ப்பா அந்த பொண்ணு நீ சொல்கிற அடையாளத்தில் ஒரு பொண்ணை பார்த்துதான் சொல்கிறான், போய் என்ன ஏதுன்னு விசாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை ஹீரோயின் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போதே முன்னாடி சண்டை போட்டுட்டு போன பெரியவர் உள்ளே வராரு. அவர் வில்லனை பார்த்துட்டு, டே இன்னும் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு அடிக்க போகிறாரு. திரும்பவும் அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் அவரை இழுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. இதுக்கப்புறம் வில்லன் ஹீரோயின் அம்மா பக்கத்தில் போயிட்டு தன்னுடைய பையை திறந்து காமிக்கிறான். அதில் இருக்கிற கத்தி கோடாரியை பார்த்துட்டு அவங்களும் கத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கத்துறாங்க. இதனால் வில்லன் இன்னும் கோபமாகி கத்தியை வெளியே எடுத்து போலீஸ் அண்ணனை போய் அடிக்க போகிறான். போலீஸ் அண்ணனும் சத்தம் கேட்டு இவன் வரதை பார்த்துட்டு சுதாரிச்சுட்டு நகர்ந்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினும் அவங்க அம்மாவும் பயந்து போய் வெளியே ஓடுறாங்க. ஆனால் அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி வெளியே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினும் அவன் அம்மாவும் வெளியே ஓடுறதை பார்த்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் அண்ணன் வில்ல மேலே கத்தியை வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. போலீஸும் அந்த அண்ணன் தான் கோபத்தில் பைத்தியக்காரத்தனமாக அவனை கொல்ல போகிறான் அப்படின்னு பயந்துக்கிட்டு போலீஸ் அண்ணனை டேசர் கன் மூலமாக எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்றாங்க. அவனும் கை கால் அசையாமல் பேச முடியாமல் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. வில்லனும் போலீஸ்கிட்ட, இவர் தங்கச்சி தொலைஞ்சு போன கோபத்தில் என்ன போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறான். அவன் போகிறத பார்த்துட்டு ஹீரோயினும் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. இவரை எங்கே அடிச்சிங்க, வெளியே போனவன் தான் தப்பு பண்ணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் அண்ணனும், ஏண்டா என்ன ஏதுன்னு யோசிக்காமல் புதுசாக வந்தவனை நம்புவீங்க, என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கத்துறாரு. அவங்களும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அவன் அம்மாவையும் வீடு வரைக்கும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு பத்திரமா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா போலீஸ் அண்ணனும் மனசு கேட்காம ஹீரோயின் சொன்ன இடத்துலயே திரும்பி போய் தேடிட்டு இருக்காரு.
இன்னொரு பக்கம் அந்த அடிப்பட்ட பொண்ணை தன்னோட காரில் போட்டுக்கிட்டு வச்சிட்ருக்கான் வில்லன். ஹீரோயின் வீட்டில் சவுண்டு கேட்டால் லைட் அணைஞ்சு எரியற மாதிரி பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்த கொஞ்ச நேரத்திலேயே வெளியே யாரோ கதவை தட்டுறதுனால லைட் அணைஞ்சு அணைஞ்சு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோயினும் அம்மாவும் இந்த நேரத்தில் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே கதவை திறக்காமலே இருக்காங்க. அப்புறம் அம்மா வேலை செய்கிற கடை ஓனர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கதவை மெதுவாக திறக்கிறாங்க. உள்ளே வர ஓனர் அம்மாவும் ஏமா கதவை திறக்க இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மாவும் ஏமா வர நேரமா இது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் வேணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அம்மாவையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு போக மனசே இல்லை போல பொண்ணை பார்த்துக்கிட்டே போறாங்க. ஹீரோயினும் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வேலையை பார்க்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே வில்லனும் வந்து சேர்ந்துடுறான். சுற்றி யாரும் இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு லாக்கை திறந்துக்கிட்டு உள்ளேயும் வந்துடுறான். ஹீரோயினை வேலை செய்கிற மும்முரத்தில் லைட் பிளிங்க் ஆகிறதையும் கவனிக்கிறதே இல்லை. அவன் சாவகாசமாக உள்ளே வந்துட்டு வீட்டை சுற்றி பார்த்துட்டே இருக்கான். இப்போ தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் வந்து யாராவது உள்ளே வந்திருப்பாங்களோ அப்படின்னு டோர் லாக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஏன் லைட் பிளிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இதை வில்லன் பார்த்துட்டு அங்கே இருக்கிற அலாரம் கிளாக்கும் ஆன் பண்ணி விட்டுறான். ஓ இந்த சவுண்ட்னால தான் லைட் இப்படி பிளிங்க் ஆகுது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபோனை எடுத்து நோண்டிகிட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்போ வில்லன் அவள் பின்னாடி ரொம்ப பக்கத்தில் வந்து பார்ப்பான் பாருங்கள். அந்த சீன் நிஜமாகவே செம த்ரில்லிங்காகவே எடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் வில்லன் இது வரைக்கும் என்கிட்ட நீ சிக்காமல் தப்பிச்சிட்டே இருந்த, இனிமேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைஸ்க்கு ஒரு கோடாரியை தூக்கிக்கிட்டு வேகமாக ஓடி வந்து ஒரு போடு போடுறான். நல்ல வேலை ஹீரோயின் ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிடுறா. வில்லன் இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் போலீஸ் அண்ணன் ஒவ்வொரு தெருவா தங்கச்சியை தேடிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோயினும் உதவிக்காக போலீஸ் அண்ணனுக்கு மெசேஜ் பண்றான். அந்த வில்லன் இங்க தான் என் வீட்டில் இருக்கான், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றான். அவனும் மெசேஜை பார்த்துட்டு மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். திடீர்னு ஹீரோயின் உள்ளே இருக்கிற ரூமில் ரெட் லைட் இண்டிகேட்டர் எரியுது. வில்லன் கதவை கோடாலியால் உடச்சிட்டு உள்ளே வர பார்க்குறான். இதுக்கு மேலே இங்கேயே இருந்தால் உயிரோட தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு ஜன்னல் வழியாக கீழே இருக்கிற குப்பை தொட்டியில் குதிக்கிறான் ஹீரோயின். ஆனால் அதுக்குள்ளே வில்லன் அவன் கையை பிடிச்சி இழுக்க பார்க்குறான். ஹீரோயினும் அவளுடைய சக்தியெல்லாம் திரட்டி அவன் கையை பிடிச்சி முறுக்கிறான். அவனும் வழி தாங்க முடியாமல் ஹீரோயினை கீழே விட்டுடுறான். திரும்பவும் பழைய மாதிரியே ஹீரோயினும் வில்லனும் சந்து பொந்தெல்லாம் நுழைஞ்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினை தேடி வர போலீஸ் அண்ணனும் இவங்க ஓடுறதை பார்த்துட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடுறாரு. ஒரு வழியாக ஓடி ஓடி ஹீரோயின் முட்டு சந்தில் வந்து நிற்கிறான். வில்லனும் ஏமா உன்னை துரத்துறதே என் வேலையாக போச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறான். அதே நேரம் போலீஸ் அண்ணனும் வந்து சேர்றான். அவனை பார்த்துட்டு நம்மளை காப்பாற்ற ஒருத்தன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பா பாருங்க. கண்டிப்பாக செமையாக நடிச்சிருப்பாங்க ஹீரோயின் அந்த சீனில். ஆனால் வில்லன் உன் தங்கச்சி இருக்கிற இடத்த பற்றி வேணால் சொல்கிறேன், இவளை விட்டுட்டு போயிடு இல்லைனா உன் தங்கச்சி வீணாக செத்து போயிடுவா அப்படின்னு பயமுறுத்துறான். போலீஸ் அண்ணனும் டே இப்போதைக்கு என் தங்கச்சி தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அட்ரஸை வாங்கிட்டு ஹீரோயினை அம்போன்னு விட்டுட்டே போயிடுறான். அடப்பாவி விட்டுட்டு போயிட்டியடா அப்படின்னு ஹீரோயின் பயந்துக்கிட்டே பார்க்குறா. போலீஸ் அண்ணன் வில்லன் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா அது ஹீரோயினுடைய வீடு. ஏமாத்திட்டாண்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோயின் அம்மாவும் அங்கே வந்து சேர்றாங்க. அங்கே வீடு அலங்கோலமாக இருக்கிறத பார்த்துட்டு தன் பொண்ணுக்கு என்னமோ ஆகிடுச்சுன்னு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. போலீஸ் அண்ணனும் அவங்க கிட்ட கவலைப்படாதீங்கம்மா வாங்க நான் அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் மண்ணை அள்ளி வில்லனுடைய கண்ணிலேயே வீசிட்டு திரும்பவும் தப்பிச்சு ஓடுறான். இவங்க ரெண்டு பேரும் போன பின்னாடி தான் போலீஸ் அண்ணனும் அம்மாவும் அங்கே வந்து பார்க்குறாங்க. ஹீரோயின் ஓடிட்டு இருக்கும்போது வழியில் காரில் இருந்த அந்த தங்கச்சி பொண்ணு கீழே வந்து வில்றா. ஒரு வழியாக அவளை இழுத்துக்கிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சு இருக்காங்க ஹீரோயினும் அந்த பொண்ணும். இந்த உன்னுடைய அண்ணனுக்கு உடனே ஃபோன் போடு அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். அதுக்கு அந்த பொண்ணு வில்லன் எங்கள் பக்கத்தில் தான்மா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் தலைமுடியை பிடிச்சி கீழே தள்ளுறான் வில்லன். அந்த கேப்பில் ஹீரோயினும் தப்பிச்சு ஓடுறான். வில்லனும் இதுக்கு மேலே முடியாதுரா அப்படிங்கிற மாதிரியே அவளை துரத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் போகிற போக்கில் அந்த பக்கத்தில் இருக்கிற எமர்ஜென்சி பட்டனையும் அழுத்திட்டு அட்லீஸ்ட் போலீஸ் வந்து அந்த அடிப்பட்ட பொண்ணையாவது காப்பாற்றட்டும் அப்படிங்கிற நல்ல மனசோட அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே வில்லனும் அவளை துரத்துறதையே ரொம்ப ரசித்து சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஓடி வந்துட்டுருக்கான். ஹீரோயினும் வேகமாக ஓடி மெயின் ரோடுக்கு வந்து சேர்றான். அங்கே வண்டிங்க நிற்காமல் வேகமாக ஓடிட்டுருக்கு. அதுலேயும் சமாளித்து கீழே விழுந்து புரண்டு தப்பிச்சு ஒரு வழியாக ஓடி வரான். ஒரு வழியாக அவள் ரோடுக்கு ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய தெருவுக்கு வந்து சேர்றான். இந்த பக்கம் எமர்ஜென்சி அலாரம்னால போலீஸும் அண்ணனும் அந்த அம்மாவும் அடிபட்டு கிடக்கிற தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே என் த பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க ஹீரோயினுடைய அம்மா. அந்த தங்கச்சி பொண்ணு வில்லன் ஹீரோயினை துரத்திட்டு போனதை பற்றி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் அம்மாவும் கிளம்புறாங்க.
கூடவே அந்த போலீஸ் அண்ணனும் இருமா நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஓடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறத பார்த்துட்டு இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு கையில் இருக்கிற கத்தியோட உதவி கேட்க போகிறாங்க. பின்னாடி துரத்திட்டு வர வில்லனும் அமைதியாக இதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கத்தியோட இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் இது யாரோ பைத்தியம் அப்படின்னு பயந்து ஓடுறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிற வில்லனும் இவன் என் தங்கச்சி தாங்க, புத்தி வேதளிச்சு போய் இப்படி பண்ணிட்டுருக்கா, மன்னிச்சிடுங்க அப்படின்னு செமையாக ஆக்டிங் கொடுத்துட்ருக்கான். அப்போ கூட்டத்தில் இருந்து ஒருத்தன் வந்து ஏன்ப்பா அவன் விளையாட்டெல்லாம் வீட்டில் வச்சுக்கக்கூடாதா அப்படின்னு திட்டுறான். அந்த நேரத்தில் ஹீரோயினும் நைஸாக எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். வில்லனும் திரும்பவும் இவை எஸ்கேப் ஆகிட்டாளா அப்படின்னு தேடிட்டுருக்கான். அப்போ உலகத்திலேயே படு புத்திசாலிங்க நாலு பேர் வராங்க. இங்கே பார்ப்பா, உன் தங்கச்சி ஒரு தொட்டிக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தா, எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தியா அப்படின்னு அவன்கிட்டயே ஒப்படைச்சிட்டு ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி போயிட்டு இருக்கானுங்க. இப்போ வில்லனும் ஹீரோயின் கிட்ட இப்போ உன்னை என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சைன் லாங்குவேஜில், என் அம்மா கூட ஊர் உலகம் எல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் போல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு என் அம்மாவையும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான்டா என்னோட ஆசை அப்படின்னு என்னை சொல்லிட்டு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். வில்லன் கூட விட்டுடுவான் அப்படின்னு பார்த்தா கல் நெஞ்சுக்காரன் கொஞ்சம் கூட மனசு இறங்காமல் ஹீரோயினை திரும்பவும் கொள்றதுக்கு கத்தியை தூக்குறான். அதுக்குள்ளே போலீஸ் அண்ணனும் இவனை பின்னாடி இருந்து அடித்து உருண்டு பொருண்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். சரி, இதுக்கு மேலே இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வில்லன் ஹீரோயின் கிட்ட, உன் அம்மா உன்னை தேடி இங்கே தானே வந்துட்டுருக்காங்க, நான் அவங்களையே டீல் பண்ணிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். போகிற வழியில் கரெக்டாக அவங்க அம்மாவும் பொண்ணை தேடிக்கிட்டு எதிரில் வராங்க. வில்லனும் மனசுக்குள்ளேயே அதெல்லாம் கரெக்டாக தான் வந்து தானாக மாட்டிக்கிறீங்க, ஆனால் கையில் தான் சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஹீரோயின் அம்மா கிட்ட போயிட்டு, உன் பொண்ணு அந்த சந்தில் தான் இருக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இதை பார்க்குற ஹீரோயினும் இதுக்கு மேலே உன்னை சும்மா விடமாட்டேன்டா அப்படின்ட்டு வேகமாக ஓடி வந்து கத்தியால் குத்துறான். எல்லாரும் அலறி பயந்து போகிறாங்க. வில்லனும் என்னம்மா இப்படி பண்ணிட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் காமிக்கிறான். அப்புறம் பக்கத்தில் பார்த்தா தான் தெரியுது, ஹீரோயின் அவளையே கத்தியால் குத்திக்கிட்டு அந்த கத்தியையும் அவனுடைய கையில் மாற்றி விட்டுறான். வில்லனுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. அச்சோ, எல்லார் முன்னாடியும் இவன் நல்லா நம்மளை மாட்டி விட்டுட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு சுற்றி இருக்கிறவங்களும் இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோயின் வில்லனை பார்த்து, உன்னால் மட்டும்தான் முடியுமா, என்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறான். அதாவது இது வரைக்கும் வில்லன் எப்படி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரி செம எக்ஸ்பிரஷன்ஸோடு சிரிக்கிறாள் ஹீரோயின். இதனால் இன்னும் கோபமாகிற வில்லன் அவளை கத்தியால் குத்த போகிறான். அதை தடுக்க வர போலீஸையும் ஆத்திரத்தில் முகத்திலேயே கிழிச்சு விட்டுறான் அந்த வில்லன். ஹீரோயினும் வில்லனை பார்த்து, வாடா இதுக்கு தாண்டா காத்துட்டு இருந்தேன்ற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு வில்லன் இன்னும் பயங்கரமாக கோபமாகி ஓடி வரான். அவளை தான் சுற்றி இருக்கிற போலீஸ் எல்லாரும் அவனை ஷூட் பண்ணுறாங்க. கையில் கத்தியோட கீழே விழுறான் வில்லன். அப்பவும் கொஞ்சம் கூட ஆத்திரம் அடங்காமல், உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்கிறான். அப்போ தான் போலீஸ் அண்ணனும் அங்கே வரான். போதுண்டா அவன் ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை காலால் மிதிக்கிறான். அதோட வில்லனுடைய கதையும் அங்கே முடியுது. இதோட இந்த சீன் இங்கே கட் ஆகி ஹீரோயினும் அவள் அம்மாவும் ஆசைப்பட்டபடி ஜிஜு ஐலாண்டில் பீச்சில் உட்காந்துக்கிட்டு கடலை ரசிச்சுட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு பொண்ணோட முகத்தில் இருக்கிற அமைதி புன்முறுவலாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுறாங்க. ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்கே போலீஸ் அண்ணனும் தங்கச்சியும் வந்து சேர்றாங்க. அந்த பொண்ணு, சாரிக்கா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சரி வாங்க எல்லாரும் ஜாலியாக இன்றைக்கி பொழுத போக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அந்த தங்கச்சி பொண்ணு. போலீஸ் அண்ணனும் அதையே சைன் லாங்குவேஜில் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது. அதே சந்தோஷத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி கிளிக்கும் எடுத்துக்கிறாங்க. இதோட ரொம்ப ஹாப்பியாக இந்த படம் இங்கே முடியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். மற்றபடி சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸை தவிர்த்துட்டு எல்லாரும் ரசிக்கக்கூடிய படமாக தான் இந்த மிட்நைட் படம் இருந்ததுன்னே சொல்லலாம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல படத்தோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை. என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.